விக்டோரிய தொழில்நுட்ப நிலையத்திலிருந்து ஊடகத்துறையில் நாங்கள் அதிகமாக தொடர்பு கொள்ளவில்லை. இந்த விக்டோரியா தொழில்பட்டறை என்பது ஆங்கிலேயர்கள் அரசாங்கம் வந்த பின்னர் 1860 பின்னால், அதாவது கலைஞர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இது உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பேர் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, அதாவது அவர்கள் இந்திய கலைஞர்களை நசுக்கினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதை மறுப்பதற்காக இந்திய கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சொசைட்டி உருவாக்கப்பட்டது 1860. இந்த 1860 இது தொடர்ந்து மிகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம், அமைதியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம், ஆரவாரம் மிகுமின்றி பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே கலைஞர்களுக்காகவும் கலைஞர்கள் உருவாக்கப்பட்ட பொருட்களை விற்பதற்காகவுமே இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. இதுவரை நாங்கள் முக்கியமாக நவராத்திரி, தீபாவளி, பொங்கல் போன்ற நிகழ்வுகளை நிறைய மக்கள் வருகின்றார்கள், வெளிநாட்டவர்கள் வருகின்றார்கள். அது கலைஞர்களை மிகவும் ஊக்குவிக்கின்றது. நாங்கள் மாநகரத்தில் ஒரு தனி அமைப்பு உருவாக்கி அங்கே சிற்பக்கலைக்காக தனியாக ஒன்று செய்திருக்கின்றோம். அதே போல் கும்பகோணத்திலும் நாங்கள் இந்த பிராஸ் ஐட்டம் செய்வதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கின்றோம். எந்த அளவுக்கு நாம் கலைஞர்கள் உருவாக்க முடியுமோ, உதவ முடியுமோ, அந்த அளவுக்கு நாங்கள் செய்து கொண்டு அமைதியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இதுவரையும் உலகத்துறையிற்காக நாங்கள் தொடர்பு அதிகமாக இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதை குறையாக சில பேர் சொன்னாலும் நீங்கள் உலகத்துறையில் தொடர்பு வந்து மக்கள் தொடர்பு நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பின்னர் நமது சிஇஓ சுவாதி அவர்கள் முகம் முகத்தாக முயற்சி எடுத்து எதாவது வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பாராட்ட வேண்டும். நமது சூப்பர்வைசர்கள் இந்த மாதிரி பணிகளை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மக்களுக்கு சென்று இந்த கலைஞர்களுக்காக நிறையாக செய்ய முடியும் என்று ஒரு கருத்தை உருவாக்கி அதற்காக இந்த அமைப்பை இந்த நிகழ்வுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவுகளுக்கு நிறையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இது ஒரு லாப நோக்கில் இந்த அமைப்பு செய்யப்படுகிறது. 160 வருடங்களாக எந்த விதமான லாபம் இன்றி கலைஞர்களுக்காக உருவாக்கப்பட்டு கலைஞர்களுக்காகவே செய்யப்பட்டு வருகின்றது. ஆகவே ஊடகத்துறை நண்பர்கள், இந்த கலைஞர்களுக்காக வேண்டி நீங்கள் எங்களை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நமது சிஇஓ அவர்கள் வணக்கம். என்னுடைய சாதி தமிழ் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். பார்த்தோம்னா காலையில் வந்து நிறைய குழந்தைகள் வந்துட்டு நிறைய பங்கேற்றாங்க, நிறைய சென்னையில நிறைய பேர் ஸ்கூல்ஸ் வந்து வந்திருந்தாங்க. கலைக்கு இவ்வளோ ஒரு ஊக்கத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நாளிடல வந்துட்டு இந்த கலை வந்துட்டு செலுத்தாமல் இன்னும் மேலே வளரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம். டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பொருளை வந்துட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க சொல்ற நிறைய கலைகளை கேட்கும்போது இப்படியும் ஒரு கலை வந்து செஞ்சே வருவோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குது. தொழில்நுட்பம் வளர்ந்து வளர்ந்து மட்டும் சொல்றோம், அது வந்து வெறும் ஐடி ஃபீல்டில் வந்துட்டு வெறும் கேஜெட்ஸ் மொபைல் இந்த மாதிரி மட்டுமே நம்ம குழந்தைகளை கொடுத்து வளர்த்துட்டு இருக்கோம். ஆனால் கையை நம்ம களிமண் கொடுத்து வளர்க்கறது கிடையாது. களிமண்லாம் கொடுத்து அவங்களே அதே மாதிரி பண்ணி ஒரு தெரப்போட்டா காய்ஸ் அந்த மாதிரி செய்திருக்கோம். அதே மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் கொடுத்து அவங்களோட இன்னும் கிரியேட்டிவான திங்கிங்கை வளர்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ல இனிமேல் ஆரம்பிச்சு இனிமேல் நடத்துவோம் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கமே. இதற்கு எங்கள் நீதிபதி ஐயா சண்முகம் அவர்களும், எங்களோட கண்காணிப்பாளர் சுப்பிரமணிய ஐயா, தலைவர் கருணாகரன் சார் அவர்களும், இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமைக்காக வந்த எங்களோட புகழேந்தி சார், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ரொம்ப குறுக்கிட்ட டைம்ல நான் அவரை என்ன பண்ணாலும் பட் வந்து எனக்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து நான் என்னோட கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் சார் அவர்களிடம். என் பெயர் கருணாகரன், நான் இங்கே கண்காணிப்பாளராக பணியாற்றி இந்த ஊடகத்துறை அனைவருக்கும் எனது மனமார்ந்த வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விக்டோரியா தொழில்நுட்ப மையமானது கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தை மையமாக கொண்டு லாபரோக்கமின்றி செயல்படுவதற்காக ஏற்பட்டு ஒரு நிறுவனமாகும். இப்போ சமீப காலமாக நம்முடைய முக்கியத்துவம், அதாவது கைவினை கலைப்பொருட்களின் முக்கியத்துவம் குறைந்து வருவதை அறிந்து இளம் சிறார்களுக்கு இதை தெரிவிக்க வேண்டிய அந்த காரணத்துடன் இந்த இளம் சிறார்கள் மனதில் இந்த கைவினை பொருட்களின் முக்கியத்துவம் தெரிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த விக்டோரியா தொழில்நுட்ப மையத்தின் சார்பாக பள்ளி சிறுவர்களுக்கு வேலையாக ஒரு ஓவியப் போட்டி விழாவை நடத்திருக்கிறோம். இதன் மூலம் ஏராளம் பேர் நிறைய சிறுவர்கள் வந்து ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டார்கள். அதே நேரத்தில்
எத்தகைய தொழில்முறைகள் கைவினை பொருட்களையும் பார்வையிட்டார்கள். இதன் மூலம் அவர்களின் மனதில் இது போன்ற இப்போ சமீப காலமாக வருகின்ற கலை பொருட்களை காட்டிலும் நம்ம பழமை வாய்ந்த கைவினை பொருட்களின் முக்கியத்துவம் குழந்தைகள் மத்தியில் படிந்து பதிவு ஒவ்வொரு அவர்கள் பெற்றோர்களை இது என்ன இது எப்படி செய்கிறார்கள் என்று கேட்டு அறிந்து கொண்டதன் மூலம் இந்த கலை எதிர்காலத்தில் நன்றாக வளரும் என்ற நோக்கத்துடன் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த விழாவிற்கு நடத்த அனுமதி அளித்த நிர்வாகத்தார் நீதிபதி திரு பி சண்முகம் அவர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த தலைமை செயல் அதிகாரி திருமதி சுவாரியா அவர்களுக்கும் விக்டோரியா தொழில் மையத்தின் அலுவலர்கள் அனைவருக்கும் என் சார்பாக நன்றியை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஓவிய புகையெல்லி ஓவியக் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறவன். ஒரு கைவினை பொருட்களை அழிந்து விடாமல் பாதுகாத்து விற்பனை செய்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் விக்டோரியா தொழில்நுட்ப நிறுவனம். பல ஆண்டுகளாக பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம். கைவினைப் பொருட்கள் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய திறமையாளர்களை ஆற்றலாளர்களை கண்டுபிடித்து அவர்கள் செய்கின்ற அந்த பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பதோடு மட்டுமல்லாமல் இளம் தலைமுறை மாணவர்களிடம் இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய திறன்களை கண்டுபிடிக்கும் வண்ணம் அவர்களுடைய ஆற்றலை வெளிக்கொணரும் வண்ணம் இந்த கலை போட்டிகளை நடத்தி இருக்கிறார்கள். பொதுவாக குழந்தைகளிடம் முதலில் வெளிப்படுகின்ற ஆற்றல் ஓவியம் வரைகின்ற ஆற்றல். அந்த ஓவியம் வரைகின்ற ஆற்றல் எல்லா குழந்தைகளிடமும் இருக்கிறது. நம்மிடம் நாம் குழந்தையாக இருந்த காலத்தில் நாம் கிடைத்த இடங்களிலெல்லாம் கீறி கிருக்கி வெளிப்படுத்திய ஒரு தருணங்களை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கும் பசுமையாக உங்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் உண்டு. அப்படி ஒரு இயல்பாக இருக்கின்ற ஆற்றலை வெளிக்கொண்டு வருகின்ற அடிப்படையில் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. ஒரு ஓவியம் என்பது ஏதோ ஓவியத்தை வரைந்தால் அவர்களுக்கு படிப்பு வராது அல்லது வேறு எதையில் எதிலும் காலத்தை செலுத்த முடியாது என்கின்ற எண்ணம் எல்லாம் பலருக்கு இருக்கிறது. ஆனால் ஓவியம் வரைகின்ற ஆற்றலை வளர்த்துக் கொள்கின்ற பொழுது ஒரு குழந்தை எதிர்காலத்தில் என்னவாக அந்த குழந்தையை உதாரணமாக மருத்துவராக வேண்டுமென்றால் அல்லது தொழிலாளராக வேண்டுமென்றால் அல்லது கட்டிடக்கலை வல்லுநராக வேண்டுமென்றால் அது ஓவியம் வருகின்ற ஆற்றல் அந்தந்த துறைகளில் சிறந்து விளங்குவதற்கு துணை புரிகின்றது என்பதை இன்னும் பல பேர் அறிந்து கொள்வதில்லை. ஏனென்றால் அது ஒரு நம்பிக்கையை தருகிறது, எளிதாக உள்வாங்குதலை ஏற்படுத்துகிறது, எளிதாக வெளிப்படுத்துகின்ற ஆற்றலை வளர்த்து கொள்வதற்கு துணை புரிகிறது. இதன் மூலம் தான் அந்த துறையில் என்ன வேண்டுமானாலும் செய்து சாதிப்பதற்கும் சாதனையை நிகழ்த்துவதற்கும் அடிப்படையாக அந்த ஓவியம் வருகின்ற ஆற்றல் அந்த பள்ளி பருவத்திலிருந்து கொடுக்கின்ற பொழுது எதிர்காலத்தில் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற துறையில் சிறந்து விளங்குவதற்கான அடிப்படையாக அந்த ஆற்றல் இருக்கிறது என்பதையே உணராமல்தான் இன்றைக்கு நம் சமூகம் இருக்கிறது என்பதையெல்லாம் வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த போட்டி என்பது எதிர்கால மருத்துவர்களை எதிர்கால அறிஞர்களை உருவாக்குகின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது. எதிர்கால ஓவியர்களை உருவாக்குவதாக மட்டும் இருக்காது. நிச்சயமாக பெற்றோர்கள் உணர வேண்டும் இந்த செய்தியை. உங்கள் குழந்தை வருகின்ற ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் வளர்த்து விடுங்கள். நிச்சயமாக அந்த குழந்தை எதிர்காலத்தில் நல்ல நிலையை எட்டும் என்கின்ற நம்பிக்கையை உங்களுக்கு விதைக்கும் வாய்ப்புக்கு நன்றி. எங்களுடைய நிலையம் தலைமை நிலையம் சென்னை. எங்களுடைய பட்டறை கும்பகோணத்திலும் இருக்கின்றது.
மகாபலிபுரத்திலும் இருக்கின்றது. ஆனால் அங்கே கலைஞர்கள் மட்டுமே இருக்கிறது இருக்கார். ஆகவே அங்கிருந்து செய்யக்கூடிய பொருட்களை நாம் இங்கே அனுப்பிச்சு இங்கே நாங்கள் விற்பனை செய்யணும் ஊக்குவிக்கின்றோம். ஆகவே மேலும் மாவட்டங்களில் விரிவுபடுத்துவதற்கு இப்போதைக்கு இந்த திட்டமும் இங்கே இருக்கு.